ஹாய், இது கற்றது கையில் உள்ள அர்டினோ பேசிக்ஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி அர்டினோ பேசிக்ஸில் நம்ம எல்இடி ப்ரோக்ராம்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, லாஸ்ட் டைம் ப்ரோக்ராமிங்கோட பேசிக்ஸ் எப்படி படித்தோம் நம்ம, இப்போ வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஓகே, இதுதான் அர்டினோ போர்டு. அர்டினோ போர்டை உங்கள் லேப்டாப் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஎஸ்பி ஏ டு பி கேபிள் வேணும். ஓகேவா, இதுதான் யூஎஸ்பி ஏ டு பி கேபிள். இதை வந்துட்டு ஃபஸ்ட்டு லேப்டாப் கூட யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கப்புறம் உங்களோட அர்டினோவில் கனெக்ட் பண்ணுங்க. ஓகே, கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பவர் வந்துடும் அர்டினோ போர்டுக்கு. இப்போது அர்டினோ போர்டில் ஒரு எல்இடியை எப்படி நம்ம ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு அதை க்ளோ பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ நம்ம பேசிக்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ்னு ஒரு டியூட்டோரியல் படிச்சுட்டு இருப்பீங்க. அதில் வந்துட்டு நீங்கள் சர்க்கியூட் நீங்கள் தப்பாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல ப்ராப்ளம்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ ப்ரோக்ராமிங் சைடு அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து சர்க்கியூட் முக்கியம் கிடையாது. நீங்கள் வந்து உங்கள் காம்போனண்ட்டை எந்த பின்னில் கனெக்ட் பண்ணுறீங்கன்றது மட்டும்தான் உங்களோட மைக்ரோ கண்ட்ரோல் ப்ரோக்ராமிங்கில் நீங்கள் டிஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதை எப்படி வேணாலும் உங்கள் கனெக்ஷன் இருக்கலாம். ஆனால் உங்களை இங்கே எது எப்படி கனெக்ட் பண்ணுறீங்கன்றத உங்கள் மைக்ரோ கண்ட்ரோலில் நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒர்க்கிங் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் மைக்ரோ கண்ட்ரோலரில் இங்கே நிறைய நம்பர்ஸ் தெரியும், இந்த இடத்துல நிறைய நம்பர்ஸ் தெரியும். ஸோ இந்த நம்பர்ஸில் நான் இப்போது வந்துட்டு 5-6 எல்இடி கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ எல்இடியோட பெரிய பின் வந்து 5 சின்ன பின் வந்து 6 கனெக்ட் பண்ண போகிறேன். ஓகே, இது ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு காம்பவுண்ட் யூஸ் பண்ணுறப்போ அதோடய பின் கான்ஃபிகரேஷன்ன்றது ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதை டிஃபைன் பண்ணுறப்போ ஈஸியாக இருக்கும். ஸோ பாசிட்டிவ் பின்னை நான் 5 நெகட்டிவ் பின்னை 6 கனெக்ட் பண்ண போகிறேன். ஓகேவா, இப்போ நான் எல்இடியை வந்துட்டு 5 and 6 கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகே, அப்படின்னா 0 ஸ்டார்ட் ஆகும். 0, 1, 2, 3, 4, 5 and 6. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம எல்இடியை வந்துட்டு கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ ப்ரோக்ராமிங் போகிறோம். ஓகேவா, ப்ரோக்ராமிங் நான் லாஸ்ட் கிளாஸே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், அர்டினோவோட ஐடி சாஃப்ட்வேரில் தான் நம்ம ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். ஸோ ஐடி சாஃப்ட்வேரை கிளிக் பண்ணிக்கோங்க. ஐடி தான் உங்களோட ஐடி சாஃப்ட்வேர். ஓகேவா, இங்கே வந்து இந்த பேனலில் தான் நீங்கள் ஃபுல்லாக உங்களோட ப்ரோக்ராமை டைப் பண்ண போகிறீங்க. நம்ம இப்போது எல்இடியை வந்துட்டு நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், அர்டினோ ப்ரோக்ராமிங்கில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரெண்டே விஷயம் தான் இருக்குது. அந்த ரெண்டு விஷயம் இல்லாமல் உங்களோட ப்ரோக்ராம் டைப் பண்ணவே முடியாது. ஓகேவா, அதில் ஒன்று தான் வாய்ட் செட்டப். ஓகே, வாய்ட் செட்டப்புக்கு டவுன் ப்ராக்கெட் வரும், அதுக்கப்புறம் ஒரு ஓப்பன் கலி பிரேசஸ் கொடுக்க சொல்லியிருக்கோம். இங்கே தான் நீங்கள் உங்கள் பின்னை டிஃபைன் பண்ண போகிறீங்க. ஓகே, நம்மளோட என்ன பின் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா 5 and 6. ஓகே, ஸோ நீங்கள் பின் மோட் செலக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு எந்த பின் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத பின் மோடில் தான் டிஃபைன் பண்ணணும். பின் எம்ன்றதை வந்து கேப்ஸில் இருக்கணும், அப்புறம் பின் மோட். ஓகே, இந்த கலர் சேஞ்ச் ஆகலை அப்படின்னா நீங்கள் ஏதோ கேஸில் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, அதுக்கப்புறம் 5 எந்த பின்னை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க, அதை நீங்கள் இன்புட்டை யூஸ் பண்ண போகிறீங்களா இல்லை அவுட்புட்டை யூஸ் பண்ண போகிறீங்களா அப்படின்றத கொடுக்கணும். நம்ம வந்து எல்இடி தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம், எல்இடின்றது அவுட்புட் காம்போனண்ட். ஓகேவா, ஸோ அவுட்புட், அதுக்கப்புறம் ரவுண்ட் பேக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க, ஒரு செமிகோலன் போடணும். ஓகே, அதுக்கப்புறம் சேம் 6th பின்னையும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அதையும் டிஃபைன் பண்ணுங்கள். 6 அதுவும் அவுட்புட் தான், அதுவும் எல்இடியில் தான் வருது. ஓகே, அதுக்கு ஒரு செமிகோலன். இப்போ நம்ம பின்னை டிஃபைன் பண்ணிட்டோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு லூப் கண்டிஷன் போகிறோம், வாய்ட் லூப், அதுக்கு ரவுண்ட் பக்கெட் போடுங்க,
செமிகோலன் தேவையில்ல, ஆனால் அதுக்கு ஒரு ஓப்பன் கர்லி பிரேசஸ் வரணும். இப்போ இந்த இடத்துல தான் நம்ம வந்துட்டு லைட் எரியணும் அப்படின்றத நம்ம இங்கே டிபெண்ட் பண்ண போகிறோம். அப்படின்னா லைட்டுக்கு 5 வோல்ட் போகணும். நான் முன்னாடி கிளாஸ்லேயே சொல்லியிருந்தேன், 5 வோல்ட்னால் நம்ம இங்கே வந்து ஹை அப்படின்னு கொடுக்கணும். 0 வோல்ட் போனோம் அப்படின்னா நம்ம லோன்னு டிஃபைன் பண்ணணும். ஓகேவா? இப்போது இந்த இடத்துல நான் லாஸ்ட்டாக சொன்ன மாதிரி டிஜிட்டல் ரைட், நம்மளுக்கு வந்து 5 வோல்ட் இல்லை 0 வோல்ட் ரெண்டுமே எடுக்கணும் அப்படி ஏதாவது ஒன்று எடுக்க போகிறோம் அப்படின்னா டிஜிட்டல் ரைட் தான் போகணும். ஓகே, டிஜிட்டல் ரைட் வந்து W வந்து கேப்ஸு, டிஜிட்டல் ரைட். ஓகே, அதுக்கப்புறம் 5, எந்த பின்னுக்கு நீங்கள் 5 வோல்ட் கொடுக்க போகிறீங்க, எந்த பின்னுக்கு 0 வோல்ட் கொடுக்க போகிறீங்க அப்படின்றத நீங்கள் இங்கே டிஃபைன் பண்ணணும். 5th பின்னுக்கு நம்ம 5 வோல்ட் கொடுக்க போகிறோம். ஸோ ஹைன்னு டைப் பண்ணிக்கோங்க, அங்கே செமிகோலன் ஒன்று போடுங்க. அதுக்கப்புறம் 6th பின்னுக்கும் அதே மாதிரி டிஜிட்டல் ரைட். ஓகே, 6th பின்னை வந்துட்டு லோ, ஆனால் 6th பின்னுக்கு வந்து நம்ம 0 வோல்ட் கொடுக்கணும். ஒரு எல்இடிக்கு 5 வோல்ட் கிரவுண்டு போனால் மட்டும்தான் அது ஃபுல் சர்க்கிள் கம்ப்ளீட் ஆன மாதிரி. ஓகே, அது சர்க்கியூட்டை ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆன மாதிரி. ஸோ அதனால் ஹை லோ ரெண்டுமே கொடுக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து ப்ரோக்ராமை முடிச்சிட்டோம். இந்த ப்ரோக்ராமை ஃபஸ்ட்டு கரெக்டானு சொல்லி செக் பண்ணுறதுக்கு இங்கே உங்களுக்கு டிக் மார்க் தெரியுதுல்ல, ஸோ இந்த டிக் மார்க்கை கிளிக் பண்ணோம். டிக் மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல லோட் ஆகுது பார்த்தீங்களா. உங்கள் ப்ரோக்ராமை வெரிஃபை பண்ணும். ஓகே, வெரிஃபை பண்ணிடுச்சு அப்படின்னா எரர் ஏதாவது இருந்ததுன்னா உங்களுக்கு எரர் சொல்லும், இல்லைன்னா கம்ப்ளைண்ட்னு சொல்லிட்டு வந்துடும். ஓகேவா? இப்போ நம்ம ப்ரோக்ராமில் வந்து எரர் எதுவும் இல்லை, டன் கம்ப்ளைன்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. ஓகேவா? இப்போது அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட போர்டு அப்புறம் உங்களோட சீரியல் போட்டோ இங்கே டிஃபைன் பண்ணணும். ஓகே, டூல்ஸ் போயிடுங்க. போர்டு வந்து நம்ம ஆடினா யூஸ் பண்ணுறோம். காம் போர்ட் வந்துட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா, நான் லாஸ்ட் டைம் இப்படி இன்ஸ்டால் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி காமிக்கும். ஓகே, எனக்கு 26 காமிக்குது, உங்களுக்கு வந்து உங்களுக்கு என்ன நம்பர் கூட அலாட் பண்ணிக்கோங்களோ அந்த நம்பர் காமிக்கும். ஓகே, நான் 26 செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது அப்லோட் பண்ணுங்கள், அப்போ தான் அப்லோட் ஆகும், இல்லைனா உங்களுக்கு எரர் காமிக்கும். ஸோ இப்போ அப்லோடும் அதே மாதிரி உங்களுக்கு லோட் ஆகும். இப்போ நம்ம வந்து டன் கம்பேரிங் வந்துச்சு பார்த்தீங்களா, டன் அப்லோடிங். இப்போ வந்துட்டு நம்மளோட ஆடினோ போர்டு பார்த்தீங்கன்னா உங்களோட எல்இடி க்ளோ ஆகிட்ருக்கோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.